ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு மை சேனல். நான் ஐஸ்வர்யா கார்த்திக். இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்பிள் பட் வெரி வெரி டேஸ்டி ரெசிபி பார்க்க போறோம். என்னன்னா ஆப்பம் அண்ட் வெஜிடபிள்ஸ்டூ. ஆப்பத்துக்கு நிறைய காம்பினேஷன்ஸ் இருந்தாலும் தேங்காய் பால் அண்ட் வெஜிடபிள்ஸ் போட்டு செய்யற இந்த காம்பினேஷன் வந்து வெரி டேஸ்டி அண்ட் வெரி ஹெல்தி ரெசிபி. குழந்தைங்க, வயசானவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபி. இது ஆப்பத்துக்கு மட்டும் இல்ல, இடியாப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு பெர்ஃபெக்டான காம்பினேஷனா இருக்கும். தேங்காய் பாலோட மகத்துவம் என்னன்னு நான் புதுசா இன்னி சொல்ல வேண்டியதில்லை. பட் இருந்தாலும் அதோட நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுல வெஜிடபிள்ஸும் நம்ம நிறைய போடுறதுனால இது இன்னமுமே நமக்கு ஒரு சத்தான ரெசிபியா மாறி பல நன்மைகளை நமக்கு கொடுக்குது. சோ இப்போ டிலே பண்ணாம ரெசிபிக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் நாம ஆப்பத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப் உளுந்தரிசி, ஒரு கப்பு பச்சரிசி, அரை கப்பு உளுந்து. நான் 225 ml கப் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் உளுந்து வெந்தயம். ஒரு சின்ன கப்பில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு அவல். இப்போது அரிசி உளுந்து வெந்தயம் கழுவி ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அவல் அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா அரைச்சி ஒரு 10 மணி நேரம் புளிக்க விட்டு எடுத்து வச்சுருக்கேன். மாவு நல்லா புளிச்சு சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போது வெஜிடபிள் ஸ்டூவுக்கு ஒரு பேனில் 2 மீடியம் சைஸ் கேரட் கட் பண்ணியிருக்கேன். ஒரு 5-6 பீன்ஸை கட் பண்ணியிருக்கேன். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் பட்டாணி, பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக உரித்து போட்டிருக்கேன். இது முழுகிற அளவுக்கு தண்ணி 1.5 கப் விட்டு அதில் ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சின்ன துண்டு பட்டை, ஒரு 2-3 லவங்கம் போட்டு நல்லா கலந்து விட்டு, இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு போடணுன்னா போட்டுக்கலாம், பட் நான் இப்போ போடலை. ஒரு 10-15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. ரெண்டாவதாக எடுத்த தேங்காய் பால் இப்போ இதில் விட்டுருக்கேன். விட்டு நல்லா கலந்து விடுங்க. தேங்காய் பால் விட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ஒரு 1-2 நிமிஷம் வரைக்கும் மட்டும் லோ ஃப்ளேமில் குக் பண்ணலாம். இப்போ முதல் தேங்காய் பாலும் விட்டுக்கலாம். விட்டு இன்னொரு தடவை கலந்து விட்டு இன்னொரு 1 நிமிஷம் மட்டும் குக் பண்ணுங்க. ரொம்ப குக் பண்ண பால் திரிஞ்சிரும். இப்போ 1.5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இது போட்டால் இன்னுமே நல்ல டேஸ்டா இருக்கும். கலந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வயிற்றுப்புண்கெல்லாம் ரொம்ப நல்லது. வாய்ப்புண், வயிற்றுப்புண் இருக்கிறவங்க இந்த ரெசிபியை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிக்கலாம், அவ்வளோதான். இப்போது ஆப்பத்துக்கு தேவையான மாவை ஆப்பச்சட்டியில் விட்டு நல்லா இந்த மாதிரி கையில் எடுத்து சுற்றி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே மூடி வச்சு ஒரு 3-5 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணுங்கள். இந்த சைட்ஸ் எல்லாம் நல்லா செவந்து வரணும். இப்போ பாருங்கள், இந்த ஓரம்லாம் நல்லா செவந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆப்பத்தை எடுத்துடலாம். சாஃப்ட் ஸ்பஞ்சி ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆப்பம் அண்ட் வெஜிடபிள்ஸ் டூ என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சிம்பிள் ஹெல்தி டேஸ்டி ரெசிபி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சீக்கிரமே உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பா உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.